यारे यार वेनो ना திருவண்ணாமலைல இருந்து வரேன் வர வழியில வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு யாருக்காவது ஃபோன் பண்ணி உதவி கேட்கலான்னு நினைச்சா ஃபோன்ல சார்ஜ் இல்ல தூரத்துல இருந்து பார்க்கும்போது உங்க கடையில தான் லைட் தெரிஞ்சது நான் ஃபோனை சார்ஜ் பண்ணாதான் மெக்கானிக்கை கான்டாக்ட் பண்ண முடியும் உள்ள வரலாமா உங்க சலூனா ஆமா சார் எங்களது தான் இந்த சலூன் கட்டுறதுக்கு முன்னாடி நீங்க என்ன இருந்துச்சு தெரியுமா தெரியாது ஒரு பெரிய அரச மரம் அதுல ஆயிரக்கணக்கான கிளிகள் தங்கி இருந்துச்சு இந்த பக்கம் நான் வரும்போதெல்லாம் வண்டியை நிறுத்தி கிளிகளுக்கு தீனி போட்டு தான் போவேன் இந்த பேண்டமிக்னால பாஸ்ட் டூ இயர்ஸ் என்னால் வர முடியல இப்போ வந்து பார்த்தா எல்லாமே மாறி இருக்கு அந்த அரச மரத்து வேரோட புடுங்கிட்டு தான் ஓ சலூன் இருக்கிற இந்த பில்டிங்க கட்டியிருக்காங்க போன் சார்ஜர் இருக்குமா சார் இந்த ஐபோன் சார் உங்க பிரச்சனையெல்லாம் நீங்களே முடிச்சுக்கலாம் முடிவு பண்ணிட்டீங்களா இப்பெல்லாம் எந்த பிரச்சனைனாலும் நம்ம ஆளுங்க தேடுற சர்வலோக நிவாரணி சார் இதானே குடிச்சிட்டீங்களா நல்ல வேலை இங்க பக்கத்துல ஒரு மெக்கானிக் தெரியும் If you don't mind, என்ன ட்ராப் பண்றீங்களா சார் இந்த டைம்ல எந்த மெக்கானிக் கடையும் இருக்காது நான் வழி காட்டுறேன் அந்த லெஃப்ட்ல போ சார் இது டெட் எண்டு சார் நீயா ஏன் டெட் எண்ட்னு சொல்ற போ வழி இருக்க சொல்ற இங்க நிறுத்திக்க சார் இந்த இடத்துல எப்படி சார் இவ்வளவு கூட்டம் அவன் இடத்த நம்பி ஆரம்பிக்கல அவனை நம்பி ஆரம்பிச்சிருக்கான் அவன் எங்க கடை வச்சாலும் கூட்டம் அவனை தேடி வரும் குடி நானும் காலையில கோயில்ல சாப்பிட்டது அதுக்கப்புறம் சாப்பிடல பசிக்குது எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு சமையா இருக்கு இப்ப புரியுதா ஏன் அவ்வளவு கூட்டம் வருதுன்னு திருநெல்வேலியில இருட்டு கடை பத்தி தெரியுமா தெரியும் சார் ஒரு காலத்துல கோயில் எழுத்தாப்புல கரண்டே இல்லாம இருட்டுல ஆரம்பிச்சது அதனாலதான் பேர் இருட்டு கடை ஆனா இப்ப கோயில் எங்க இருக்குன்னு கேட்டா இருட்டு கடைக்கு எதிர்க்க இருக்குன்னு சொல்லுவாங்க ஒருத்த நினைச்சா தன் திறமையால ஒரு லேண்ட்மார்க்கே மாத்த முடியுன்றதுக்கு அது உதாரணம் ஒரு பொருள் அங்க மட்டும்தான் கிடைக்கும்னா அது எங்க இருந்தாலும் கூட்டம் தானா தேடி வரும் தோ இந்த மாதிரி பூவை தேடிதான் எப்ப வண்டு வரும் வண்டை தேடி பூ போவாது அதான் இயற்கை சாப்பிடு ஓ சலூனுக்கு இந்த கிளிகளாம் வரும்ல ஆமா சார் அங்கங்க சுத்திட்டு இருக்கோம் மனுஷங்க தான் தன் இருப்பிடத்தை ஈஸியா மறந்துட்டு வேற வேற இடத்தை தேடி போவாங்க ஆனா பறவை எங்க அப்படி இல்லை
கண்டம் தாண்டி போனாலும் அதோட இடத்தை தானா தேடி வரும். அது இருப்பிடத்தை விட்டு கொடுக்காது. உன்னால முடிஞ்சா அந்த கிளிங்க வரும்போது கொஞ்சம் தண்ணி வை.